வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்ஃப் ஜாப்பை வந்து நீங்கள் நிறைய பேர் வேலை தேடிட்டுருப்பீங்க. ஸோ அந்த கல்ஃப் ஜாப்புக்கு ஒரு ஆப் இருக்குது, கல்ஃப் walkin.com சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் என்னென்ன, எப்படி ஜாப்ஸ் சர்ச் பண்ணுறது, ஸோ எப்படி ஜாப்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கேட்டகரி வைஸ் பிரிச்சுருக்காங்க அந்த ஆப்பில். இப்போ அது பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்ஜினியர், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காக ஜாப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்ஜினியர் நீட் ஃபார் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிவில் டிராஃப்ட் மேன், நீட் ஃபார் கத்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டர்ஸ் அண்ட் செஃப் நீட் ஃபார் மால்தீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஜாப் எல்லாமே கல்ஃபுக்கு யூனிக்காக எங்கெங்கே போடுறாங்களோ அதை கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் மாதிரி கலெக்டிவான ஒரு ஆப் இது. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்களோ, இல்லை எங்கெங்கெல்லாம் கல்ஃபுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, ஜாப் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ, அது மொத்தமாக வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக இந்த ஆப்பில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கூகுளையும் போய் சர்ச் பண்ணலாம். கடைசியாக வீடியோ முடியும் போது கூகுளில் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்ற டீட்டெயிலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆட் வரும், அது ஒன்று மட்டும்தான் இதில் ப்ராப்ளம். மற்றபடி நீங்கள் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நடு நடுவே ஆப் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர், அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் இருக்குது யாரா தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் ஷேரும் பண்ணலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. ஸோ இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறான், ஸோ எங்கள் குரூப் இருக்குது. ஸோ அதில் நான் இந்த காஸ்ட் இன்ஜினியர் சவுதி அரேபியா அந்த ஜாபை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஷேர் ஆகிடுச்சேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்பில் இருக்கிற கன்சல்டன்சி இல்லை இவங்க டைரெக்டாக கன்சல்டன்சி மூலமாக மட்டும்தான் போகிறாங்க. இதில் ஜெரி வர்கீஸ் போடுற ஆடுமே இதில் இருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கனடா ஜாப் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்ராட் ஜாபுக்கு எந்த கன்சல்டன்சி பெஸ்ட்டு கன்சல்டன்சின்றது நான் சொல்லியிருக்கிறேன். அதோடய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த ஆப்பில் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக, இதில் இருக்கிறதுலாம் 100% ஜென்யூன்லாம் நான் சொல்ல வரல. எங்கள் வேலைக்கு இன்டர்வியூ வந்து இருக்குது, டைரெக்டாக எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நிறைய ஏஜென்ட்டை வந்து யாருன்னே தெரியாத ஏஜென்ட்டை போய் நம்பி போகிறதுக்கெல்லாம் இது வந்து டைரெக்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, மோசடி பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் எதுக்குப்பா இது நீ இதை சொல்கிற, அப்புறம் எதுக்குப்பா நீ இதை ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. ஸோ எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லிட்டு 100% எல்லாமே ஃபேக் இல்லை. இதில் 50-70% வந்து கொஞ்சம் ஜெனியூனான இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஜெரி வர்கீஸ் முதற்கொண்டு இதில் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும், பேங்கிங்கு, பேங்கிங் செக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் செக்ஷனு, பீவரேஜ் செக்ஷனு, டெக்ஸ்டைலு, கார்மெண்ட்ஸு, அப்புறம் மைனிங்கு, அக்ரிகல்ச்சரு, ஸோ சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸு. நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பக்ரைன், கத்தாரு, குவைத்து, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் எடுக்கிறாங்க. சேல்ஸ்மேனு, நார்மலாக ஒரு சின்ன நீங்கள் ஒரு ரிட்டைல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு வச்சுருக்கிற ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 22,000 மட்டும்தான். ஸோ சில பேர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்கவுங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மோர் தென் 30-40,000 மேலே ஆகாது. ஸோ அதை தாண்டி மற்றவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்போது அது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், கொடுக்கலாமா வேணாமா, இது ஜென்யூனா, அது மூலமாக வேலைக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கன்சல்டன்சியில் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த கன்சல்டன்சியை பற்றி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இல்லை எனக்கு வந்து இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து அந்த கன்சல்டன்சியை பற்றி சர்ச் பண்ணி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கன்சல்டன்சியை பற்றி நான் ஓவரால் என்ன வியூவோ என்னால் என்ன ஜென்யூனாக செக் பண்ணி சொல்ல முடியுமோ அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் முந்தின வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஜெரி வர்கீஸை பற்றி போட்டிருப்பேன். ஸோ ஓவரால் சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க, ஓவரால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே எந்தெந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக ஜெரி வர்கீஸில் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பண்ணலாம். ஸோ கனடா ஜாபுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது போட்டிருந்தேன்.
ஸோ கனடா ஜாபில் எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கனடா ஜாப் வாங்கித்தரோம், ஸோ என்னென்ன மாதிரி ஃபேக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா, இதுதான் இதில் பார்த்திங்கன்னா ஐடிக்கும் இருக்குது. ஐடிக்கு மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல தேடி எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஐடிக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். ஐடிஎல் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக வந்து நீ எங்கே டைரெக்டாக இன்டர்வியூ இருக்குதோ அங்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, நீங்கள் மெயில் அனுப்பலாம். மெயில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணாலே நீங்கள் வந்து ஓகே நான் போகலாம் போவானா அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். சில பேர் டைரெக்டாக சொல்லுவாங்க இவ்வளோ ஃபீஸ் ஆகும், இவ்வளோ கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதிலே நீங்கள் டிசைட் பண்ணலாம், போகலாமா வாங்கலாமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணதுக்கான முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸும் இல்லை. ஸோ அது இல்லாமல் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்றது இல்லை. மோஸ்ட் ஆஃப் வந்து நோக்கரியில் ட்ரை பண்ணுவீங்க, மற்ற விஷயங்கள் மற்ற ஆப்லலாம் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வந்து கல்ஃப் வாக்கின்ற ஒரு நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணினாலே வந்துடும், அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீ அதில் சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் கல்ஃப் ஜாப்ஸு, லேட்டஸ்ட்டு ஜாப்ஸும் வாக்கின்ஸ் இன் கல்ஃபு, சவுதி அரேபியா ஜாப்ஸு, துபாய் ஜாப்ஸு, இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்கும், இல்லை அடிக்கடி ஆடு மட்டும்தான் வரும், அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி ஆப்பெல்லாம் ரொம்ப கூட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஜிஸ்டிக்லேருந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸ், உங்களோட எஜுகேஷனல் வைஸ் இருக்கும். ஐடிக்கும் இருக்குது. ஸோ ஐடி பீப்புள் யாருன்னா அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஜெனியனாக இருக்கிறாங்க, காசு வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இன்டர்வியூ டைரெக்டாக அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ எடுத்தவொடனே யாரும் காசு கேட்க போகிறதில்ல, நீங்கள் ஓகே நான் ப்ராசஸ் பண்ணுறேன்னா மட்டும்தான் பாஸ்போர்ட் வாங்குவாங்க. நான் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்கிற காசு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா யாரும் அவங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒன் ட்ரை, இது கண்டிப்பாக நான் வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்றவங்களுக்காக, இல்லை எனக்கு எப்படி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஐடியா இருக்குது பட் எப்படி போகிறது எங்கே சர்ச் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த இது நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கனடாவை பற்றி ரெண்டு வீடியோஸ் போடணும். ஸோ அந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறதுன்றதும் பார்த்துடலாம். கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கல்ஃப் ஆக்கின்னு கொடுத்தீங்கனாலே போதும். கல்ஃப் ஆக்கின் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ஃப் வாக்கின் ஆப் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஆப்பில் என்னென்ன ஷோ பண்ணிச்சோம் அதே தான் அதில் ஷோ பண்ணோம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை சர்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த ஆப்பு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப் பற்றியும் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ கல்ஃப் ஆகின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஃபாரின் ஜாப்ஸ் அதில் கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.